உருவாகின்ற பகுதிகள்லாம் ஐயா நிறைய பிரச்சனைகள் இந்த 3 ஆண்டுகளில் உருவாகி இருக்காது. இசைத்தறி பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை. ஒரு பாரதி ராவண சமயத்த கழகத்தினுடைய ஆட்சிகளுக்கு பிறகு நிலை கட்டண மின்சார உயர்வு, ஸ்பீக்கர் டிமாண்ட் சார்ஜ் உயர்வு, மின்சார கட்டணமே 15% 55% மின்சார கட்டணத்தில் உயர்த்து வைத்திருக்கிறார். இது ஒரு பக்கம் ஒரு பெரும் விதியாக நம்முடைய இன்னொரு பக்கம் பாருங்கய்யா, இந்த பகுதிகளுக்குரிய விவசாயம் கூட கொஞ்சமான விடுபடை ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி இல்லைங்க, நீர் வேளாண்மை இல்லை. நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய பெரிய தாய் எந்த நிலைமையில் இருந்து நீங்க பாருங்க. அடிப்படையில் இந்த எல்லா பிரச்சனைகளும் சரி செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய ஆசை. அதற்காகத்தான் குறிப்பாக இந்த நெசவாத பிரச்சனைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 ஆண்டுகள் 2017-20 வரை பவர் டெக்ஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை நடத்தினார், மத்திய அரசு நடத்தினார். இது முழுவதும் நெசவாத பெருமக்களுக்காக, குறிப்பாக அவர்களுக்கு சோலார் மின்தகடு 50% மானிய விலையில கொடுத்து மின்சாரம் அவர்களுக்கு கட்டணம் குறைவாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக நூல் வங்கி அமைக்க முடியும் ஐயா, நூலுடைய விலையை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். ஆனா இது பாத்தீங்கன்னா சோழனூர்லாம் பிறந்தக்கூடிய எண்கள் கருமத்தப்பட்டீங்கன்னா இது தெரிந்தாலும் ஆயிரம் மணி செய்ய தவறிட்டான். 2017-20 நம்ம ஆட்சியில கொண்டு வந்தாலும் கூட இவருடைய மக்கள் பிரச்சனைகள் ஆயிரமாக எழுத்தரப்படியும் தவறிவிட்டார். அதனால்தான் மறுபடியும் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றோம். 2 ஆண்டுகளுக்கு திட்டத்தை மறுபடியும் கொண்டு வரலைங்க. 2024-26 பவர் டெக்ஸ் கொண்டு வந்து இந்த பகுதிகளுக்கு கூடிய முகவாத பெருமக்களுக்கு எல்லாம் எல்லா பெருமக்களையும் உள்ள இணைத்து பவர் டெக்ஸ் திட்டம் மூலமாக சோலார் மின்தகடுகளை கொடுத்து அவருடைய மின்சார கட்டணத்தை கொடுத்து நூல் வங்கி ஏற்படுத்தி அதே போல கோவிலூர்ல கைவி பூங்கா ஒரு கைவு பூங்காவை அமைத்து இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணிங்கய்யா கைவு பூங்காவிலிருந்து ஏற்றுமதிக்கு வழிவகை செய்கின்றோம். இது ஒன்று மட்டும்தான் விசைத்து யார் ஏற்படுத்துகிறீர்களோ நாம் தப்பிப்பதற்கு ஒன்று மட்டும்தான் வழி வழி இல்லைங்கய்யா. இன்னும் 5 ஆண்டுகள் இதே மாதிரி போச்சுன்னா விசைத்து யாருமே இருக்க மாட்டார், எல்லோரும் வெளியே வந்து போர்க்கால அடிப்படையில் இதற்கான தீர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்று நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள 4 நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். 4 பள்ளிகள், ஒரு பள்ளிக்கு 1200 பேர் அச்சுறுத்தலையா, 4 பள்ளி 4800 பேர். குறிப்பாக ஏழை மக்களுடைய குழந்தைகள் உலகத்தரமான கல்வி, ஒரு குழந்தைக்கு மத்திய அரசு செலவிடக்கூடிய தொகை என்பது 88,000 ரூபாய். 88,000 ரூபாய் ஒரு குழந்தைக்கு நவோதயா பள்ளிகள் மத்திய அரசு முழுமையாக செலவிடலாம். அப்ப 1 வருடத்திற்கு 4800 குழந்தைகளுக்கு பகுதியில் உலகத்தரமான கல்வி இலவசமாக நாம் படிக்க வைக்க வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம் எதுவும் கூட நாம செய்யறது. அரசு பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிர்படுத்திக் கொண்டிருக்கிறது. வகுப்பறைகள் குறைவாக வகுப்பறைகளுக்குள்ள எந்த வசதியுமே இல்லை. இதற்காக பிரதமர் அவர்கள் PM ஸ்ரீ என்கின்ற திட்டத்தில் 16,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார். அந்த பணத்தை முழுமையாக பயன்படுத்தி எல்லா அரசு பள்ளிகளுடைய தரத்தை மேம்படுத்துகின்றோம் என்கின்ற உறுதிமொழியும் உங்களுக்கு கொடுக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமனூர் ரயில்வே நிலையத்தை அமிர்த பாரத் ரயில்வே திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து விரிவாக்கம் செய்கின்றோம். காரணம் எல்லாமே தொழில்துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறீங்க. 10-15 கோடி ரூபாய் ஆகும், அதையும் கூட நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு அனுப்புறோம். ஐயா, அந்த ரயில்வே சேவையை விரிவுபடுத்தினோம்னா பேசஞ்சர் ட்ரெயின் அதிகப்படுத்திடலாம். இதெல்லாம் கூட நடக்க வேண்டும் என்றால் மத்திய அரசோடு ஒத்துப்போகின்ற இணைந்திருக்கக்கூடிய மத்திய அரசுடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் மட்டும்தானே அது நடக்கும், இல்லாட்டி அது நடக்காது. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு வாக்கு கூட பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய வாக்கு. திமுக முதலமைச்சர் இருக்கிறாங்க, திமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் செய்யாதே ஒரு பாராளுமன்றம் எப்படி செய்ய போறாருமா? அவங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எம்பி வரும்பொழுது நம்மால் செய்ய முடியும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லா மக்களுக்கும் பேசி ஏப்ரல் 10 தங்களுடைய ஆதரவு அன்பு அனைத்து நம்முடைய தாமரை சின்னத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் கொடுத்து அதே போல உங்கள் மக்கள் உங்கள் தம்பி அண்ணாமலை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை சேவகனாக நீங்கள் அடுத்த 5 ஆண்டுகள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதற்கு அண்ணாமலத்தில் வந்திருக்கிற எல்லா அன்பு சங்கங்களுக்கும் குறிப்பாக நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தலைவர்களுக்கு அமர்ந்து கொள்கின்றேன்.
சகோ மக்கள் முன்னேற்றக்காரர்கள் சார்பாக நம்ம இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வாழ்த்துக்கொள்வார் அவர்கள் பொருட்கரை ஆரம்பம் என்ன, நம்முடைய வேலூர் பெற்கோள் பேச்சாளர் உண்மை சுப்பிரமணியம் என்ன, வேலூர் பாலை சின்னசாமி அவருக்கான இழந்த வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய மகேஷ் அவர்கள், மாவட்ட செயலாளர் மாணிக்க வாசகம் அவர்கள், மாநில செயலாளர் கல்வியாகக்கூடிய பிரகாஷ் அவர்கள், மாவட்ட தலைவர் மகளிர் ரேவதி அவர்கள், மாவட்ட பேச்சாளர் விவசாயிகள் ஆர்த்தி ரவி அவர்கள், அரசியல் மாற்றத்திற்கு அது முற்றிலத்தான் போகிறது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் பாமர சின்னத்தில் இருக்க வேண்டும் என்கிற அன்பான